வணக்கம். நான் இன்றைக்கு உங்களிடையே பெண்கள் அலங்கார பொம்மைகளா என்பதை பற்றி பேசப் போகிறேன். பொதுவாகவே ஒரு பெண்ணிற்கு தேவை அழகு, அமைதி, அடக்கம், ஒழுக்கம், வெட்கம் என்றெல்லாம் இந்த சமுதாயம் அடுக்கிக் கொண்டே போகும். ஆனால் அடிப்படையாக ஒரு பெண்ணிற்கு தேவை விடுதலை, சம உரிமை, கல்வி, இதையெல்லாம் பற்றி இந்த சமுதாயம் பேசியதோ சிந்தித்து பார்த்ததோ கிடையாது. ஆனால் ஒருவர் சிந்தித்து பார்த்திருக்கிறார், ஒரு பெண்ணிற்கு தேவை விடுதலை, எனவே பெண் விடுதலை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு பெண்ணிற்கு தேவை கல்வி, எனவே பெண் கல்வி பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு பெண்ணிற்கு தேவை சம உரிமை, எனவே பெண் உரிமை பற்றி, பெண் உரிமைக்காக போராடி இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே சென்று போய் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அத்தனையும் பெண்களாகிய நமக்கு கிடைக்க வைத்திருக்கிறார். அவர்தான் தந்தை பெரியார் என்பதை நாம் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. சரி, இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். தலைப்பு என்ன? பெண்கள் அலங்கார பொம்மைகளா. இதுல நம்ம ஒரு ஒப்பீடு ஒன்று வைத்து பார்ப்போம். அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் உள்ள ஒரு மாற்றங்கள் என்னென்ன, அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு வைத்து பார்ப்போம். இப்ப அந்த காலத்தை எடுத்துக்கொண்டோம்னா, ஆண்களுக்கு பெண்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனா இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அடிமை என்ற வார்த்தையே இங்கு கிடையாது. யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, குறிப்பாக பெண்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. நம் பெண்கள் அன்பிற்கு வேண்டுமானால் அடிமையாகி விடுவார்களே தவிர, அடக்கு முறைகளுக்கு ஒருபோதும் அடிமையாகி விடமாட்டார்கள். எனவே இங்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது, பெண்களுக்கு அந்த காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது. இங்க பாரு, கரண்டிய வேணா நீ எடுத்துக்கோ, கரண்டிய வச்சு அடுப்பாங்கலைக்குள்ள போய் நீ என்ன சாதனம்னாலும் செஞ்சுக்கோ, ஆனா பெண்ணை தூக்கிட்டு வந்து புத்தகத்துல கை வைக்கணும்னு மட்டும் நினைக்காத என்ற மாதிரியான பெண்களை சுற்றி ஒரு அடக்கு முறைகள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் தற்பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெண்கள் பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நம் கண் முன்னால் பார்க்க முடிகிறது. ஆகவே இதிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது, ஆணிற்கு பெண் எப்படி அடிமையோ, அதே போல பெண்ணிற்கே பெண் அடிமையாக இருந்தார். அதாவது மாமியாருக்கு மருமகள் அடிமையாக இருந்தார். ஆனால் தற்பொழுதைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு இடங்களில், ஒரு சில இடங்களில் அப்படி இருக்கலாம். ஆனால் அதிகப்படியாக பார்க்கும் பொழுது மாமியாரும் மருமகள்களும் ஒரு நல்ல நண்பர்களாக தான் இன்று பழகு கொண்டிருக்கின்றார்கள். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இதுலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது, பெண்கள் அந்த காலத்தில் ஆண்களுக்கு அடிமையாக இருந்ததையும் தாண்டி தங்களை அலங்காரம் பண்ணி கொள்வதில், ஒப்பனை செய்து கொள்வதில் அடிமைகளாக இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்திலும் பெண்கள் அலங்கரிப்பதில் அடிமைகளாக கிடக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மாற்றம் ஏற்படவே இல்லை. அது தந்தை பெரியார் சொல்கிறார், பெண்கள் காதில், கழுத்தில், தலையில், இடையில், கையில், காலில், இப்படி உடலில் ஆங்காங்கே நகைகளை மாட்டிக்கொள்கிறார்கள், அணிந்து கொள்கிறார்கள் பெண்கள். அவர்களை பார்த்து தந்தை பெரியார் கேட்கிறார், நீங்கள் அனைவரும் என்ன நகைகள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஸ்டாண்டுகளா என்று கேட்கிறார். இதை நம் இதை வந்து சில பேருக்கு கோபம் வரலாம் இப்படி சொன்னா. ஆனா சற்று சிந்தித்து பார்ப்போமே, பெரியார் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று. இப்ப நம்ம சாவியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல மாட்டி வச்சா அதை என்ன சொல்லுவோம், சாவி மாட்டி வைக்கக்கூடிய ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அதே போல நாம் உடுத்துகின்ற ஆடை, இந்த துணிமணிகள் எடுத்து ஒரு இடத்துல மாட்டி வச்சா அதை என்ன சொல்லுவோம், துணி மாட்டி வைக்கக்கூடிய ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அப்ப நகைகளை ஒரு இடத்துல மாட்டி வைத்தால் அதை நகை மாட்டி வைக்கக்கூடிய ஸ்டாண்டுன்னு தானே சொல்ல முடியும். எனவே தந்தை பெரியார் எந்த ஒரு வார்த்தையையும் அலங்காரத்திற்காக உபயோகப்படுத்த மாட்டார். அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதை நாம் சற்று உள்நோக்கி பார்த்தால்தான் நமக்கு புரியும். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா, இந்த சமுதாயம் இன்றைக்கும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே, ஒரு பெண் குழந்தை பருவம் அடைந்து விட்டால் என்று சொன்னால் அதற்கு பூ புனித நீராட்டு விழா என்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுல அந்த குழந்தைய பார்த்தோம்னா, அந்த குழந்தைக்கு பட்டு புடவை கட்டிவிட்டு கழுத்துல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா நகைகளை மாட்டி தலையில் பூ வைத்து பொட்டு வைத்து அலங்கரித்து அந்த மேடையில நிற்க வைக்கிறார்கள்.
சுத்திலையும் நண்பர்கள் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த குழந்தைய வேடிக்கை பாக்குறாங்க. இந்த பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பெரிய பெரிய துணிக்கடையில நகைக்கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை அலங்கரித்து இப்படிதான் நிக்க வச்சிருப்பாங்க. ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த குழந்தை நிக்கும் அந்த இடத்துல. இத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வருவது, அந்த பருவம் அடைகிறது என்று சொன்னால் அது இயற்கை, அது நம் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். எப்படி ஒரு ஆண் ஒரு வயது அடைந்தவுடன் பருவம் அடைகிறாரோ, அதே போல ஒரு பெண்ணும் ஒரு வயது வந்துவிட்டால் பருவம் அடைகிறாள். ஆனால் அந்த ஆணை கூப்பிட்டு வைத்து அலங்கரித்து நகைகளை மாட்டிவிட்டு ஒரு பெரிய விழாவா நடத்துறது கிடையாது. பெண்களை தான் அப்படி நடத்துகிறார்கள். ஏன், தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா நம்ம பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நகை போட்டுக்கிட்டா பூ வச்சுக்கிட்டா அழகு என்று நினைக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் என்பதையும் தாண்டி நம்மளை நினைக்க வைத்தது இந்த சமுதாயம், நம்மளை அடிமைப்படுத்துகிறது இந்த சமுதாயம். அழகு என்பது எல்லாமே அழகுதான், ஒரு புத்தகம் கூட அழகுதான், ஒரு பூ கூட அழகுதான், இயற்கை அழகுதான், இயற்கையில் பிறந்த ஆணும் பெண்ணும் அழகுதான், இயற்கையாகவே அவர்கள் அழகுதான், அப்பா அழகுதான், அம்மா அழகுதான். இப்படி அழகு என்றால் எங்க பார்த்தாலும் அழகுதான். இந்த நகையினாலோ பூவினாலோ வருவது அழகு கிடையாது. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்குமே இல்லாத ஆதிக்கம், மணிக்கவும் யாருக்கும் இல்லாத ஆதங்கம் தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய ஆதங்கமாக இருந்தது. அதாவது தந்தை பெரியார் சொல்கிறார், நம் பெண்கள் நாட்டுக்கு சமுதாயத்துக்கு பயன்படாமல் அலங்கார பொம்மைகள் ஆனதற்கு, ஆண்கள் கண்களுக்கு விருந்து ஆனதற்கு காரணம் இந்த பாழாய்போன ஒழுக்கமற்ற சினிமா படங்களே ஆகும். இது ஒரு நிதர்சனமான உண்மை, இதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இன்று சினிமாவாக இருக்கட்டும், சீரியல் என்று சொல்லப்படக்கூடிய நாடகங்களாக இருக்கட்டும், விளம்பரங்களாக இருக்கட்டும், பெண்களை மையமாக வைத்துதான் பல கதைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்போ ஒரு விளம்பரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றாலும், ஒரு நகைக்கடை விளம்பரம் என்று சொன்னால் இந்த பெண்களை நகைகளை மாட்டி வைத்து நடனமாடுவது போல பாட்டு பாடுவது போல விளம்பரங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன், அது ஒரு ஆம்பளையை கூப்பிட்டு வந்து ஒரு ஆணை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு நகைகளை மாட்டி அவர்கள் நடனம் ஆடுவது போல பாட்டு பாடுவது போல எடுக்கலாமே, அதை எடுக்க மாட்டார்கள். ஏன்னா பெண்களுக்கு அழகு, ஆண்கள் வீரம், ஆண்களுக்கு இதெல்லாம் போட்டு விட்டு ஆண்களை இழிவுபடுத்திடலாமா? ஆகவே இதுதான் இந்த சமுதாயம். பொதுவாகவே பார்த்தோம்னா, இப்ப ஒரு ஆணிற்கு எப்படி கோபம் வருமோ அதே போல ஒரு பெண்ணிற்கும் கோபம் வரும். ஒரு பெண்ணிற்கு எப்படி அழகை வருமோ அது போல ஆணிற்கும் அழகை வரும். இது இயல்பு, இதுதான் இயற்கை. ஆனா நம்ம மக்கள் இப்போ ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளை கோவப்பட்டுருச்சுன்னு வைங்க, உடனே வந்து நீ ஆம்பளை பிள்ளையா, இன்னும் ஆம்பளை மாதிரி கோவப்படுற, உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என்று சொல்லி மிரட்டுவார்கள். அப்படி இல்ல, ஒரு ஆம்பளை பையன் அழுதுட்டான்னு வைங்க, என்னடா நீ கோலத்தனமா பொம்பளை பிள்ளை மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க என்று சொல்வார்கள். ஆகவே இதுதான் இந்த சமுதாயம். இந்த சமுதாயமானது பெண்களை பார்த்து, நம்மளை பார்த்து, நீ நகை போட்டா அழகா இருப்ப, பூ வச்சா அழகா இருப்ப என்று சொல்லி சொல்லி நம்மளை போக பொருளாக பார்க்கிறது. என்றைக்கு பெண்களாகிய நாம் இந்த அலங்காரம் என்னும் அடிமை பிடியிலிருந்து மீண்டு வெளியே வருகிறோமோ அன்றுதான் இந்த சமுதாயம் எப்படி ஒரு ஆணை பார்த்து, ஆணிற்கு வீரம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, கம்பீரம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது என்று சொல்கிறதோ, அதே போல பெண்களாகிய நமக்கும் வீரம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, கம்பீரம் இருக்கிறது என்று உணரும். ஆகவே பெண்களாகிய நம்மிடம் இருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.